ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல் ஸ்டடி இன்றைக்கி வீடியோவில் ஃபெஸ்டிவல்ஸ் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஸ்டாட்டிக் பாட்டில் நமக்கு வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் லைக் திவாலி பொங்கல் இந்த மாதிரி இருக்கிறது தென் முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸ் ரம்ஜான் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்ஸ் லைக் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் இந்த மாதிரி நமக்கு காமனாக இருக்கிறது லைக் நமக்கு புக்கில் ஸ்டாட்டிக் புக்கில் இருக்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்து லாஸ்ட் ஒன் இயராக நம்ம வந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நியூஸ் பேப்பரில் பார்த்தோமோ அது வந்து ஒரு சின்ன கம்பைலேஷன் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ திஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிக் போர்ஷன் ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பூரம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து கேரளாவில் ஆனுவல் ஹிந்து ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம நிறையா மூவிஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொண்டு வந்தாங்கன்னா மகாராஜா ஆஃப் கொச்சின் ராஜா ராமவர்மா அதர்வைஸ் அஸ் சக்தான் தம்பூரன் ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த திருச்சூர் பூரம் வந்து கமெண்ட்ஸ் பண்றாரு இது வந்து கொடியேட்டத்தோட தொடங்கும் அதாவது ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட தொடங்கும் அண்ட் திருச்சூர் இன் அண்ட் அரவுண்ட் அதாவது திருச்சூர் உள்ளேயும் சரி அதை சுற்றியும் சரி ஒரு பத்து டெம்பிள் இருக்கும் அந்த பத்து டெம்பிள் தான் இந்த பூரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதான் அந்த பத்து டெம்பிள் டைட்டிஸுமே அந்த ஃபெஸ்டிவலோட அந்த ஃபெஸ்டிவலோட பீக் டைம்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த அந்த டேல தே வில் பே ஒபேசன்ஸ் டு லார்ட் ஷிவா அட் வடக்குநாதன் டெம்பிள் ஸோ இந்த டெம்பிளில் லார்ட் ஷிவாவுக்கு ஒபேசன்ஸ் ஸோ அந்த டெம்பிள் டெயிட்டீஸ் எல்லாம் லார்ட் ஷிவாக்கு வடக்குநாதன் டெம்பிளில் உள்ள லார்ட் ஷிவாக்கு வந்து ஒபேசன்ஸ் கொடுக்குறது இந்த டேயோட ஸ்பெஷாலிட்டி தென் செவன்த் டேயை வந்து அதாவது இது வந்து ஒரு ஒன் வீக் நடக்கும் ஸோ செவன்த் டேயை வந்து பகல் பூரம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபைனல் டே அண்ட் மொதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துட்டோம் ஹிந்து ஃபெஸ்டிவல் மகாராஜா ஆஃப் கோச்சின் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஆனால் இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக்யுலர் இட்ஹஸ் பிகம் செக்யுலர் லைக் அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜன் இது வந்து ஒரு கல்ச்சுரல் அந்த ஒரு ரீஜனல் ஃப்ளேவர் எடுத்து இப்போ வந்து ரொம்பவே செக்யுலர் ஃபெஸ்டிவலாக தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் கேரளா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு முதல்ல மைண்டில் வர சொல் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த செண்டா மேளந்தான் ஸோ அது எல்லாமே இந்த பூரத்தில் ரொம்பவே லைக் பிரம்மாண்டமாக இருக்கும்மெண்டஸாக இருக்கும் அந்த செண்ட மேளம் லைக் அந்த ஒரு பேரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எல்லாம் எடக்கா கொம்பு ஸோ இதெல்லாம் வந்து அங்கே நிறையவே பயன்படுத்துவாங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அண்ட் இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் ஏன்னா நமக்கு வந்து இந்த ஏப்ரல் மே டைமில் நமக்கு பூரம் நடக்க வேண்டியது பட் கோவிட் நைன்டீனால் அது வந்து அவ்வளோ ஏன்னா ரொம்ப கூட்டம் கூடுற ஒரு ஃபெஸ்டிவல் அது ஸோ அதை வந்து கூட்டம் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இருக்கிறவங்க மட்டுமே அந்த பூஜையை மட்டும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதுக்காமா ஃபெஸ்டிவல் இது வந்து நமக்கு தெலுங்கானாலையும் அண்ட் ஃபியூ பிளேசஸ் இன் ஆந்திர பிரதேஷ்லையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க டியூரிங் த மந்த் ஆஃப் செப்டம்பர் டு அக்டோபர் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் ஃபெஸ்டிவல் எஸ்பெஷலி செலிப்ரேட்டட் பை விமன் ஏன் கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஃப்ளார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வீக் லாங் ஃபெஸ்டிவல் நான் உங்களுக்கு இப்போ பிக்சர் காட்டுறேன் என்ன ஃப்ளார் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் லாங் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து கடைசி நாள் ஏழாவது ஏழாவதுனால் வந்து சதுலா பதுக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து டூ டேஸ் பிஃபோர் துசேரா தான் துசேரா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாளைக்கு அப்புறம் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து சதுலா பதுக்காமா அப்படின்ற கடைசி நாள் ஃபெஸ்டிவல் நடக்கும் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஸ்டேக் அந்த ரீஜனில் வந்து யூனிக்காக இருக்கும் இல்லையா அந்தந்த ரீஜனில் விள விளையக்கூடிய சீசனல் ஃப்ளவர்ஸை வந்து ஒரு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி அது வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஃப்ளவர்ஸ் மெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கும் அந்த ரீஜனுக்குன்னே உள்ள ஸ்பெஷல் ஃப்ளவர்ஸ் ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி எந்த ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஷேப் ஆஃப் டெம்பிள் கோபுரம் அதை அரேஞ்ச் பண்ணி சாமிக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பதுக்காம ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பிக்சர்ஸ்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எர்த் வாட்டர் அண்ட் த ஹியூமன் பீங்ஸ் ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து ஏர்த்லேருந்து தான் விளையுது கரெக்டாக ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் வி ஹியூமன் பீங்ஸ் யூஸ் இட் ஃபார் டிவோஷன் எனி பர்பஸ் வி யூஸ் இட் எஸ் அ மெடிசன் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவலும் இருக்கும் இது வந்து ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் காடஸ் கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காடஸ் கௌரியோட ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இப்போ பிக் பிக்சர் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும் சி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இட்ஸ் இந்த த ஷேப் ஆஃப் கோபுரம் ஸோ இதுதான் இந்த பதுக்காமா ஃபெஸ்டிவல் லைக் நீங்கள் இமேஜஸ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய இமேஜஸ் தெரியும் நல்லா எப்படி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ இட்ஸ் அ ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் தெலுங்கானா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அஷாதி பீச் இது வந்து குஜராத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் கச்சி நியூ இயர் அதாவது குஜராத்தில் கட்ச் கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் இதில் என்ன ஒரு பெக்யூலியர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் தி அரைவல் ஆஃப் ரெயின் ஸோ மழை வரதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் இந்த டைமில் வந்து ரீஜ்னல் டெயிட்டிஸை வர்ஷிப் பண்ணுவாங்க லைக் லார்ட் கணேஷ் லக்ஷ்மி இந்த மாதிரி ரீஜ்னல் டெயிட்டிஸை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தே வில் செக் த மாய்ஷர் இன் தி அட்மாஸ்ஃபியர் அதாவது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை தெரிஞ்சுட்டு ஏன்னா அதுதான் வந்து அவங்கள வந்து அவங்களால வந்து மான்சூனை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னும் ஸோ எந்த க்ராப்பை வந்து இப்போ நம்ம வந்து சோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் அப்படின்றத கெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த செலிப்ரேஷன் வந்து இருக்கும் ஸோ ரெயினை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் குஜராத்தில் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் குஜராத் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டெசர்ட் ஏரியா தானே ஸோ அங்கே வந்து ரெயினை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கோங்க அஷாதி பீச் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீர்பவானி மேலா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் தான் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசெண்டாக இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹிந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் தான் யார் செலிப்ரேட் பண்ணுறான்னு பாருங்கள் டிஸ்பிளேஸ்ட் காஷ்மீரி பண்டிட்ஸ் ஸோ காஷ்மீரி பண்டிட்ஸ் காஷ்மீரை விட்டு போகிற ஒரு சுட்சுவேஷன் வந்தது இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ரொம்பவே சஃபர் ஆயிருப்பாங்க கரெக்டாக ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எல்லோரும் அந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகி போன பண்டிட்ஸ் எல்லாம் ஒரு திருப்பி ரீயுனைட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜேஎன் கேல செலிப்ரேட் பண்ணுறாங்க கீர்பவானி மேலா இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரங்யா தேவி டெம்பிள் கந்தர்பால் டிஸ்ட்ரிக்ட் இது எங்கே இருக்குன்னா ஜேஎன்கேல ஸோ ஜேஎன்கேயில் கந்தர்பால் டிஸ்ட்ரிக்டில் ரங்யா தேவி டெம்பிளில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் அண்ட் இந்த டைமில் வந்து காஷ்மீரி பண்டிட்ஸ் தே வில் கோ அண்ட் விசிட் ஃபைவ் அதர் டெம்பிள்ஸ் இந்த ஃபைவ் அதர் டெம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்முல்லா அதுவும் கண்டர்பாலில் தான் இருக்குது தென் டிக்கர் குப்வாராவில் இருக்கு தென் லக்திபுரா ஆயுஷ் முகம் அனந்த்நாகில் இருக்குது தென் மாதா திருபுர சுந்தரி தேவ்சார் அண்ட் மாதா கீர்பவானி மங்கசம் வந்து குல்காம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே இந்த கீர்பவானி மேலா அன்னைக்கு காஷ்மீரி பண்டிட்ஸ் போய் விசிட் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் மேஜராக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தேவி டெம்பிள் கேண்டர்பால் டிஸ்ட்ரிக்ட் ஸோ உங்களுக்கு கீர்பவானி மேலாக வந்து எந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எந்த டெம்பிளில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு லடாக் சிங்கே கெபாப் சிந்து ஃபெஸ்டிவல் இது வந்து ஒரு ப்ரமோஷன் டூரிசம் ப்ரமோஷன் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல் தான் ஜே அண்ட் தான் உங்களுக்கு லடாக் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா லேல ஆன் த பேங்க் ஆஃப் இண்டஸ் ரிவர் ஸோ இண்டஸ் ரிவருக்கும் இண்டியன் கல்ச்சருக்கும் ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக அண்ட் லடாக்கை வந்து டூரிசம் டூரிஸ்ட் பிளேஸாக ப்ரோமோட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ தான் டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூனில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடந்தது அண்ட் எத்னிக் ஃபுட் கிராஃப்ட்ஸ் இதெல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க தென் ஆல்சோ ஃபோக் டான்ஸஸ் ஸோ இதெல்லாமே இந்த ஃபெஸ்டிவலில் வந்து இருந்திருக்கு லடாக் சிங்கே கெபாப் சிந்து ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாம்லியால் மேலா இது வந்து ஃபேரும் கூட லைக் திருவிழாவும் கூட இட்ஸ் செலிப்ரேட்டட் பை ஆல் கம்யூனிட்டிஸ் ஸோ இது எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜேஎன் கேல பட் இன்னொரு விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் செலிப்ரேட்டட் இன் இண்டோ பாகிஸ்தான் பார்டர் ரீஜன் ஸோ இட்ஸ் செலிப்ரேட்டட் அலாங் இன்டர்நேஷ்னல் பார்டர் சாம்லியால் பார்டர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதர்வைஸ் இஸ் பாபா சாம்லியால் ஸ்ரீன் அந்த டெம்பிளை வந்து பாபா சாம்லியால் ஸ்ரீன்னு சொல்லுவாங்க இல்லைனா சாம்லியால் பார்டர் ஸ்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாபா சாம்லியால் அப்படின்னு யாருன்னா பாபா தலித் சிங் மானாஸ் இவர் வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்தவர் ஹீஸ் அ செயிண்ட் ஸோ எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இவரை வந்து ரொம்பவே மதிச்சிருக்காங்க ரொம்பவே மரியாதை வச்சுருந்துருக்காங்க சம்பா டிஸ்ட்ரிக்டில் சம்லியால் பார்டர் ஸ்ரீன் டெம்பிள் அந்த ஸ்ரீன் இருக்குது அதில் வந்து நடக்கிறது தான் அண்ட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி அதாவது நமக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒனுக்கு முன்னாடி இண்டோ பாகிஸ்தான் வார்க்கு முன்னாடி வரைக்கும் பீப்புள் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃப்ரம் பாகிஸ்தான் யூஸ் டு விசிட் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது பட் ஒன்லி ஆஃப்டர் இண்டோ பாகிஸ்தான் வார் நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து வர்றதுக்கான இது இல்லை லைக் அலோவ் பண்ணலை நம்ம பார்டரில் அண்ட் இப்போ வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாகிஸ்தான் பார்டரில் இருந்துருப்பாங்க இல்லையா அந்த ரேஞ்சஸ் அந்த மிலிட்ரி பீப்புள் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து லைக் அந்த பிரசாதம் கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு பட் இந்த வருஷம் அது நடக்கலை நம்ம வந்து அவங்கக்கிட்ட எந்த விதமான கனெக்ஷனும் எந்த விதமான கான்டாக்டும் இந்த மேலாக நடந்தப்போ வச்சுக்கல ஸோ அவ்வளோ ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலாக இருந்திருக்கு ஏன்னா அந்த ஜூன் மந்தே வந்து ஒரு டூ லேக்ஸ் கிட்ட வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம் அந்த டெம்பிள் போயிட்டு வந்தால் டிவோட்டிஸ் பேசிக்கலி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் என்ன டிசீஸாக இருந்தாலும் கியூர் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அம்புபாச்சி மேலா இது வந்து அஸ்ஸாமில் நடக்கக்கூடியது இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் கூட இதில் நீங்கள் வந்து நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ஆனுவல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் அட் காமக்கியா டெம்பிள் இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் நிலச்சல் ஹில்ஸ் ஆஃப் குவாஹாட்டி குவாஹாட்டியில் நிலச்சல் ஹில்ஸ் மேலே உள்ள ஒரு டெம்பிள் தான் இந்த காமக்கியா டெம்பிள் ஆன் த பேங்க் ஆஃப் பிரம்மபுத்ரா ரிவர் ஸோ இது வந்து அடிஷ்னல் ஃபேக்ட் சாரி ம் ஸோ இது வந்து காமக்கியா அப்படின்றது அந்த டெம்பிளில் உள்ள டைட்டஸோட நேமும் கூட இவங்க வந்து சக்தி அதாவது சிவாவோட இன்னொரு ஒரு கான்சர்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட ரீஇன்கார்னேஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த காமக்கியா வந்து வழிபடுறாங்க அங்கே உள்ள ஃபோக் அங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள் ஸோ இதில் என்னென்னா ஃபிஃப்டி ஒன் இந்த மாதிரி ஃபிஃப்டி ஒன் சக்தி ஸ்ரெயின்ஸ் இருக்கிறதாவும் அதில் ஒன்று தான் இந்த காமக்கியா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபிஃப்டி ஒன் அப்படின்னா அந்த சக்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஃபீமேல் டைட்டி ஸோ அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதாவும் அதில் வந்து இந்த காமக்கியா டெம்பிளில் வந்து யோனி அதாவது இது வந்து ஃபீமேல் ஊம்பு லைக் அந்த ஜெனிட்டல்ஸ் அந்த ஊம்பு எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதோட அந்த பார்ட்ஸ் இருக்கிற டெம்பிள் தான் இந்த காமக்கியா டெம்பிள் அப்படின்னும் இந்த டெம்பிளோட சாண்டம் சாண்டோரம் அந்த கருவறையில் இருக்குது இல்லையா அங்கே வந்து வழிபடுறதே எதை வழிபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோனி ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும் இந்த யோனி அப்படின்றத உங்களுக்கு இப்போ இமேஜில் கூட காட்டுறேன் ஸோ அதை வந்து தான் வழிபடுவாங்க ஸோ ந ஒரு நார்த் ஈஸ்டர்ன் க ஸ்டேட்டில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இந்த மாதிரி ஃபீமேலை வந்து அப்போ எந்தளவுக்கு வந்து மதிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த காடஸ் வந்து தேவி காமக்கியா அவங்க பேர் ஸோ அவங்க வந்து காடஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி வந்து ஒரு ஆட்ரிபியூஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஆட்ரிபியூட்டட் டு தந்த்ரிக் கல்ட் தந்த்ரிக்னா உங்களுக்கே தெரியும் தந்திரம் லைக் மிஸ்ட்ரி அந்த ஹிந்துசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தந்திரம் அந்த மிஸ்டீரியஸ் ஐடியாஸ் தியரி தாட்ஸ் இந்த டெக்னிக் ப்ராக்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து இதோட ஆட்ரிபியூஷன் தான் ஸோ அஸ்ஸாமில் உள்ள இந்த காமிக்கியா டெம்பிளில் வந்து இவ்வளோ லைக் இவ்வளோ விஷயம் இருக்குது அண்ட் இது பார்த்தா நாலு நாள் நடக்கும் அண்ட் இந்த நாலு நாளை வந்து அவங்க என்ன கன் கன்சிடர் பண்ணுவாங்க அந்த பீப்புளெலாம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ பீரியட் ஆஃப் மென்சுரேஷன் ஆஃப் தேவி காமிக்கியா ஸோ தேவி காமக்கியாவோட அந்த ஆனுவல் சைக்கிள் ஆஃப் மென்சுரேஷன் வந்து அப்போ தான் நடக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க ஸோ அந்த யோனியோட இமேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்பு பாச்சி இது அந்த ஃபேக்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெம்பிள் அந்த ஹில்ஸு அந்த டெயிட்டியோட நேம் எதை வேர்ஷிப் பண்ணுறாங்க எந்த ரிவர் இருக்குது இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்ச்சி ஃபெஸ்டிவல் இது வந்து திரிபுராவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இட்ஸ் எ வீக் லாங் ஃபெஸ்டிவல் அதாவது ஒரு வாரம் நடக்கக்கூடியது எங்கேனா சத்துர்தாஷ் தேவதா மந்திர் இது வந்து ஃபோர்டீன் காட்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓல்டு அகர்டலாவில் த்ரிபுராவில் நடக்கும் ஸோ ஓல்டு அகர்டலாவில் இந்த டெம்பிள் இருக்குது சத்துர்தாஷ் தேவதா மந்திர் இதில் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா டு வர்ஷிப் ஃபோர்டீன் காட்ஸ் அண்ட் மதர் எர்த் ஸோ இந்த ஃபோர்டீன் காட்ஸ் டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ ஃபோர்டீன் காட்ஸ் ப்ளஸ் மதர் எர்த்தையும் வருஷிப் பண்ணுவாங்க அண்ட் ஒரு பூஜா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த பூஜா என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு வாஷ் அவுட் த சின்ஸ் அண்ட் டு க்ளீன் த போஸ்ட் மென்சுரல் ஃபேஸ் ஆஃப் மதர் எர்த்ஸ் மென்சுரேஷன் ஸோ இவங்க என்ன நம்புறாங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு எது எப்போ நடக்குதுன்னு பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப்டர் அம்புபாச்சி ஸோ அம்புபாச்சி மேலாக்கு அப்புறம் நடக்கிறதுனால மேபி இது மதர் இயர்த்தோட மென்சுரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு இவங்க நினச்சி ஸோ அந்த டைமில் இந்த பூஜா கண்டக்ட் பண்ணுறதுனால பீப்புளோட எல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிபுராவில் இருந்திருப்பாங்க இல்லையா கிங்ஸு ஸோ அவங்க தான் வந்து இந்த பூஜா வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோர்டீன் காட்ஸுக்கும் மதுரீ இறத்துக்கும் பட் இப்போ வந்து அதுக்கப்புறம் லைக் லேட்டராகவே வந்து காமன் பீப்புளுக்கும் ரொம்பவே இட்ஸ் ஓப்பன் டு ஆல் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது இந்த ஃபெஸ்டிவலோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஸோ இந்த பூஜா வந்து ஏழு நாள் நடக்குது இந்த ஃபெஸ்டிவல் ஸோ இந்த பூஜா வந்து ஒரு செவன்த் டே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ஃபோர்டீன் காட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஃபோர்டீன் காட்ஸையுமே அந்த டெயிட்டீஸை வந்து ரிவர்ஸ் சைத்ரா அந்த ரிவருக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஐ மீன் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த ரிவரில் வந்து தே வில் வாஷ் அவுட் அப்படின்றது தான் இந்த ஃபெஸ்டிவலோட நடைமுறை ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் காரியா திஸ் இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் இன் திரிபுரா இது வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை எத்தனிக் டிரைப்ஸ் ஆஃப் த்ரிபுரா அதாவது த்ரிபுரிஸ் அண்ட் ரியாங்ஸ் இது வந்து எத்தனிக் ட்ரைப்ஸ் ஸோ இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த Garia ஃபெஸ்டிவல் காரியா அப்படின்றது அப்போ வந்து காரியா டான்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது வந்து harvest ஃபெஸ்டிவல்னு பார்த்துட்டோம் ஸோ அந்த ஹார்வஸ்ட் சீசன் மார்ச் டூ ஏப்ரல் அந்த மந்த் அந்த சைத்ரா சித்ரை மந்த் இருக்குது இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரேயர்ஸ் டு அ பேம்பூ போல் உங்களுக்கே தெரியும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பேம்பூ கல்டிவேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பேம்பூ போலை வந்து ப்ரே ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் திஸ் ஒன் ஸோ அந்த பூஜா வந்து அந்த பேம்பூ போலில் ஃப்ளவர்ஸ் கார்லேண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆஃபர் பண்ணுவாங்க அண்ட் அந்த பேம்பூ போல் வந்து லார்ட் காரியா லார்ட் சிவாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க தென் இந்த ஃபெஸ்டிவலோட இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூஸ்டர் சாக்ரிஃபைஸ் அதாவது ஃபவுல் பேர்ட் சாக்ரிஃபைஸ் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிசோரமில் உள்ள ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணது தான் ஜோ குட் பை பைவ் மை ப்ரனன்சேஷன் நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரனன்சேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ சப்சார் கட் மிம்கட் பால்கட் இதெல்லாமே வந்து மிசோரமில் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் தான் இந்த ஜோ குட்பாய் அப்படின்றது இட்ஸ் அன் ஈவெண்ட் ஆர்கனைஸ்ட் பை மிசோரம் கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது ஸோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பை மிசோ ட்ரைப்ஸ் அந்த மிசோ ட்ரைப்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அவங்களோட யூனிட்டியையும் சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஃபெஸ்டிவல் ஒரு இவெண்ட் இது வந்து கண்ட்ரியில் நமக்கு அல்மோஸ்ட் நம்ம கண்ட்ரியில் ஒரு டென் ஸ்டேட்ஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தென் ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா யூஎஸ் மியான்மர் அண்ட் பங்களாதேஷில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக டு யூனிஃபை அண்ட் ஸ்ட்ரென்தண்ட் த பிரதர்ஹு எம் வேரியஸ் மிஸோ ட்ரைப்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜார்கட் இது இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சப்ஜார்கட் அப்படின்ற நேமே பார்த்திங்கன்னா பேம்பூஸ் கட்டிங் அப்படின்ற மாதிரி தான் நேம் ஆகும் ஸோ இட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் பேம்பூஸ் க கட் அண்ட் லெஃப்ட் ஃபார் டிராயிங் அதாவது ஜும் கல்டிவேஷன்காக வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் பிஃபோர் ஹார்வெஸ்ட் ஜும்மிங் அவங்களுக்கு அப்படி ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் லைக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் மோஸ்ட்லி இதை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க ஜும் கல்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஒரு ஜங்கல் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு லைக் எப்படி கிளியர் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி த்ரூ ஃபயர் ஸோ கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனுக்கு வந்து லேண்டை மாற்றி அதை வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த ஜும் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஆல்சோ நோனஸ் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் ஸோ இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த சப்ஜார்கட் அப்படிங்கிறது அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மியூசிக்கல் டேலண்ட் எல்லாமே வந்து ஷோ கேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் இது இருக்கும் மிசோர் ட்ரைப்ஸோட ஒரு எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ட்ரெடிஷனை வந்து வெளிப்படுத்துறதுமான ஒரு இதாகவும் இருக்கும் தென் ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் மிசோரமும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எஸ்பெஷலி செராவ் இது வந்து மிசோரமில் ரொம்பவே ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்ட் டான்ஸு ஸோ இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி செல் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தென் குவாலாம் ஷேகலாம் சொலாக்கியா இந்த டான்ஸஸ்லாம் கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கட் இமேஜஸ் பாருங்கள் பார்ட்டிஸிபெண்ட்ஸோட டான்ஸ் காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ வைப்ரண்டா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ ட்ஸ் ஆல் அபௌட் செப் தென் மிம்கட் ஃபெஸ்டிவல் இதுவும் மிசோரமில் செலிப்ரேட் பண்ணுறது தான் ட்யூரிங் த மந்த்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் செப்டம்பர் ஸோ இட்ஸ் ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் ஆஃப் மெய்ஸ் ஸோ இது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அது எப்போனா மெய்ஸ் இஸ் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது அண்ட் இது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஆஃபரிங் டிவோஷன் டு டிபார்ட்டட் சோல்ஸ் முன்னாடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க இதுவும் போஸ்ட் ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் ஸோ இதோட இமேஜஸ் பாருங்கள் இதுவும் ரொம்பவே ஒரு வைப்ரண்டான ஃபெஸ்டிவல் தான் போஸ்ட் ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் கல்ச்சுரல் ஃபர்வரோடு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மிசோ ட்ரைப்ஸ் தென் இதில் மேஜர் ட்ரைப்ஸ் பாருங்கள் கியூகி சின் இந்த ட்ரைப்ஸ் எல்லாருமே அலாங் வித் மிசோ ட்ரைப்ஸ் இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இட்ஸ் அ போஸ்ட் ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே லைக் இட் டேட்ஸ் பேக் டு அ பீரியட் வென் பீப்பிள் ஆஃப் மிசோரம் யூஸ் டு லிவ் ஆன் தங்க் ஆஃப் ரிவர் டையூ ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சிவியர் பஞ்சம் ஃபெமின் வந்ததாகவும் அப்போது வந்து ஒரு பம்பர் கிராப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்வஸ் கிடைச்சதாகவும் அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பால்கட் தட்ஸ் எட் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்